हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபெரிவாளோட திருத்தொண்டர்களில் ஜி ஆர் நடராஜர் அவர்களோட தொண்டு அனுபவங்களை பார்த்துட்டு வரோம். 1965 வருஷம் மாம்பலத்தில் பெரியவா வேத சம்மேளனம் பண்ணினா, சர்வசாகா சம்மேளனம் அப்படின்னு ரொம்ப கிராண்டாக பண்ணினா, 800 வைதிகா போல் வந்திருந்தா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்போ பெரியவா சுங்குவார் சத்திரத்தில் கேம்பில் இருந்தா, இந்த வைதிகாலெல்லாம் தினம் அழிச்சு அழிச்சுன்னு போய் பெரியவாளுக்கு தரிசனம் பண்ணி வச்சு, அவள் என்ன இன்றைக்கி அந்த சாகையெல்லாம் என்னென்னலாம் சொன்னாலோ அதெல்லாம் ஒரு மாதிரி பெரியவாளுக்கு ப்ரீஃப் பண்ணி இப்படிலாம் பண்ணின்னு வந்தாருங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி கடைசி நாள் இன்றைக்கி சம்பாவனைக்கு ஒரு 80 பேருக்கு குறைஞ்சது, ஆளுக்கு 400 ரூபா அப்படின்னு அந்த காலத்தில் 400 ரூபாங்கிறது தீர்மானம் பண்ணியிருந்தா, அதில் 80 பேருக்கு குறைஞ்சது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு இவா யோஜனை பண்ணுறதே தான் தஞ்சாவூர் ரோட்டில் இருந்த வி முத்துகிருஷ்ணய்யர் அப்படிங்கிற பக்தர் அவர்கிட்ட போய் சொன்னார். இந்த முத்துகிருஷ்ணய்யர் அப்படிங்கிறவர் விடி சுவாமி அப்படின்றது அவரோட பிரதர், அவர்கிட்ட தான் சொல்லி அவர் தான் இந்த எல்லாருக்கும் வந்து சம்பாவனை எல்லாம் பண்ணினார். அந்த 80 பேருக்கு அவரே சம்பாவனை கொடுத்தார், அதை தவிர மீதி எல்லாருக்குமே அவர் கையாலேயே கொடுக்க சொன்னா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கே இந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன். அதில் முத்துகிருஷ்ணய்யர் அப்படிங்கிறதுக்கு பேரில் பேரை தப்பா முத்துசுவாமியர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை விடி சுவாமி அவரோட பிரதர் பேர் வி முத்துகிருஷ்ணய்யர், அவர் தான் இந்த சம்பாவனையெல்லாம் பண்ணினவர். இப்படியெல்லாம் ஜி ஆர் நடராஜர் பலவிதமான கைக்கறியெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னோம். இவா ரொம்ப இவாளோட ரொம்ப நெருங்கின தொடர்புடையவர். பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணியிருந்தவர், ரிக்வேத வைத்தா அப்படின்னு சொல்லுவா. அதாவது ரெண்டு வைத்தா இருந்தார், சிம்சன் வைத்தாவத்தர் இருந்தார், அவர் நாகங்குடி வைத்தா அப்படின்னு சொல்லுவா, இவர் ரிக்வேத வைத்தா அப்படின்னு சொல்லுவா. இவர் என்ன ரெண்டு பேரும் வைத்தாவாக இருக்கிறதுனால வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக இவாள்லாம் ஒன்றா போய் பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணியிருந்தவா. அவர் ஞாபகப்படுத்தி சொன்ன ஒரு விஷயத்த நடராஜரோட பிள்ள சாய் அவர்கள் சொன்னார். மதுரையில் கும்பாபிஷேகம் நடந்தது, ராமேஸ்வரத்துக்கெல்லாம் போயிட்டு ராமேஸ்வரத்தில் ஆச்சாரிய பிரதிஷ்டை பண்ணிட்டு மதுரை கும்பாபிஷேகத்துக்கு பெரியவா வரா. பி டி ராஜன் அப்படின்னு பெரிய அரசியல் தலைவர், பெரியவா பரம பக்தர், மதுரை கோவிலில் ரொம்ப பொறுப்பு எடுத்துன்னு கும்பாபிஷேகத்துக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணினவர். அவர் என்ன பண்ணார், பெரியவா வந்து தான் கும்பாபிஷேகம் பண்ண அப்படின்னு ரொம்ப தீர்மானமாக இருந்தார். அதனால் ராமேஸ்வரத்துலேருந்து பெரியவா மதுரைக்கு வரா. மதுரைக்கு வரத்துக்கு முன்னால் மாணிக்க வாச்சகர் அவதாரம் பண்ணின திருத்தலம் மதுரைக்கு பக்தர்களுக்கு திருவாத ஊர் அப்படின்னு, அந்த திருவாத ஊரில் தான் வந்து தங்கி சந்திரமௌழீஸ்வரர் பூஜையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருவாத ஊர்லேருந்து கிளம்பி மதுரைக்கு வரப்போகிறா பெரியவா. அப்படி மதுரைக்கு வரத்தே மதுரை எல்லையிலேருந்து வரவேற்று ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக ஊர்வலம் பட்டண பிரவேசம் வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு பி டி ராஜன் அந்த கமிட்டியில் எல்லாரும் ஏற்பாடு பண்ணியிருக்கா. இது ரொம்ப பெரிய ஒரு ஊர்வலமாக அவள் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. பட்டண பிரவேசத்தை போகிறத்துக்கு பெரியவாளோட வாரிசான ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் கூட வரார். அதனால் ரெண்டு பெரியவாளும் வரதுனால ரொம்ப பிரமாதமாக மதுரையில் கோலாகலமாக இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரத்தே வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு பெரியவானம்னா திருவாத ஊர்லேயே 3 கால பூஜையும் பண்ணிவிட்டா. ஏன்னா சாயந்தரம் அங்கே பட்டண பிரவேசம்லாம் முடிஞ்சு
போய் பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் அவகாசம் ரொம்ப லேட் ஆகிட போகிறது அப்படிங்கிறதுனால மூணு கால பூஜையும் திருவாதூர்லேயே பூஜையை முடிச்சுண்டு. என்ன பண்ணால் ராத்திரி எத்தனை நேரம் ஆகும், எவ்வளவு என்ன வீதி இவ்வளோலாம் தெரியல, அதனால் பெரியவா ரொம்ப டயர்டாக இருந்தது. சித்த ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சித்த நேரம் விசிராந்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த ரிக்வேத வைத்திட்டு சொல்லிட்டு நான் உள்ளே போய் சித்த நேரம் விசிராந்தி பண்ணிக்கிறேன், ஏன்னா ராத்திரியெல்லாம் வேறு ஊர்வலாம் எல்லாம் இருக்குது, நான் சிரம பரிகாரம் பண்ணிக்கிறேன், நீ வெளியிலே இருந்து பார்த்துக்கோ, யார் வந்து என்ன இதுனாலும் கொஞ்சம் எழுப்பாத, டிஸ்டர்ப் பண்ணாத, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் வெளியில் காவலுக்கு வச்சுட்டு பெரியவா உள்ளே விசிராந்திக்கு போயிட்டா. கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஆனால் மடத்தில் கோஷாலையில் இருக்கிற அந்த மாடு எல்லாம் பார்த்துக்கிறவர் அவர் ஓடி வந்து வைத்தாட்ட சொல்ல, ஐயா ஐயா எஜமான்ட்டு சொல்லுங்கள் எழுப்புங்க, இந்த நம்ம மாட்டு கொட்டாயில் காராம்பசு கன்று போட போகிறது, அதனால் ஐயாட்ட சொல்லுங்கள் அப்படின்னார். இவர் பார்த்தார் தெளிவாக மெனக்கெட்டு எதுவாக இருந்தாலும் எழுப்ப வேண்டாம்னு சொல்லி ராத்திரி வேறு காரியங்கள்லாம் இருக்குது சிரமமாக இருக்குங்கிறதுக்காக விசிராந்தி பண்ணிக்க போனால் இப்போ காராம்பசு கன்று போகிறது உடனே எழுப்புன்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா படத்தில் சம்பிரதாயம் இப்படி மாடு பசுமாடு கன்று போடுறதே பெரியவா வந்து தீபாராதனை காமிச்சு தரிசனம் பண்ணி ரொம்ப அது அபூர்வமான ஒரு விஷயம் அவசியம் பண்ணணும். அப்போ தான் மாட்டுக்கு ரெண்டு பக்கமும் தலை இருக்கிறாப்புல இருக்கும், மாட்டோட தலையும் இருக்கும் கன்றுக்குட்டியோட தலையும் வெளியில் வரும், அது ரொம்ப தரிசனத்துக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அக்கேஷனாக சொல்லி பெரியவா ரொம்ப அதை விரும்பி தரிசனம்லாம் பண்ணுவாள். அதனால தான் அந்த ஆள் வந்து சொல்கிறார் எஜமான் வந்து பார்ப்பாங்க தரிசனம் பண்ணுவாங்க, அதனால் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னா இப்போ வைத்தாக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஆனால் பெரியவா அப்புறம் ஏன் எழுப்பலை, ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன் எழுப்பலைன்னு கோச்சு பாடுவோன்னு வேறு பயம். இவர் ஒரு வழியாக யோஜனை பண்ணிவிட்டு பெரியவாள்கிட்ட போய் முள்ள உள்ளுக்குள்ளே சொன்னார் இதுமாதிரி காராம்பசு கன்று போட போகிறதான் வந்து சொல்கிறார். உடனே அப்படியா அப்படின்னா பெரியவா ஏந்துண்டா வந்துட்டா. வந்தால் கோஷாலைக்கு போனால் மாடு கன்று போடுறது தீபாராதனையெல்லாம் காமிச்சு பிரதட்சிணம் மூணு பிரதட்சிணம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவாள், பண்ணி எல்லாம் தரிசனம் பண்ணினா பண்ணிவிட்டு உள்ளே வந்தா. உள்ளே வந்து ருகேத வைத்திட்டு சொல்கிறா வந்து இன்றைக்கி அக்ஷய திருதி, அன்னைக்கு அக்ஷய திருதியை வேறு, இன்றைக்கி அக்ஷய திருதியை ரொம்ப புண்ணியமான நாள் வசந்த நாள், போராத்துக்கு காராம்பசு வேறு இன்றைக்கி கன்று போட்டிருக்கு, நீ வேணால் பாரு இன்றைக்கி பணமாக வந்து கொட்ட போகிறது பாரு மடத்தில் அப்படின்னா, பணமாக வந்து கொட்ட போகிறது பாரு, எண்ணி மாளாது, சாக்கு மூட்டையில் தான் கட்டி கட்டி வைக்கணும், அதனால் நீ கோணி பையெல்லாம் சாக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படி இப்படின்லாம் பெரியவா சொன்னால். இது இவருக்கு கேட்டிருந்த ஏதோ பெரியவா சந்தோஷத்தில் சொல்கிறா மாடு கன்று போட்டிருக்கு தரிசனம் பண்ணிக்கா நல்லா சந்தோஷத்தில் சொல்கிறா அப்படின்னு. அது அப்படியே ஆயிடுத்து. இவள் அப்புறம் மதுரை எல்லைக்கு வர வந்தால் ஊர்வலம் பட்டணப்பிரவேசம் பூர்ணகும்பத்தோட எல்லையில் வரவேற்று பிரமாதமாக அது இது நாதஸ்வரம் அது எல்லாம் வச்சுட்டு பெரியவாளுக்கு புஷ்ப பல்லாக்கில் புது பெரியவாளுக்கு யானை மேலே இப்படியெல்லாம் வச்சு பிரமாதமாக ஊர்வலம் நடந்தது. பட்டணப்பிரவேசம் நடந்து கிட்டத்தட்ட ராத்திரி 12 மணி 11 மணிக்கு மேலே இருக்கும், 12 மணி இருக்கும்னு வச்சுக்கலாம். அப்போ தான் எல்லாம் முடிஞ்சுது. இது இவ்வளோ நேரம் ஆச்சு வந்தது எல்லாம் முடிஞ்சுது. முடிஞ்சால் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பட்டணப்பிரவேசத்தின் போது பெரியவா ஊர்வலம்லாம் வரத்தே அந்த ஊர் பிரமுகர்கள்லாம் இருக்கா நிறையா, மதுரையில் மில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மில் ஓனர்ஸ் எல்லாம் இருந்தால் பெரிய பெரிய எல்லாம் கோடீஸ்வரா, அப்போ எல்லோரும் என்ன பண்ணியிருக்கா பணம்னா கொண்டு கொட்டியிருக்கா அன்னைக்கு பெரியவாளுக்கு காணிக்கையா பாத காணிக்கையா கத்த கத்தையாக பணத்தை கொண்டு கட்டியிருக்கா. இப்படி பட்டண பிரவேசனம் முடிஞ்சு மடத்துக்குள்ளே வந்து இதுனா தங்கியிருக்கிற ஜாகைக்கு வந்தால் நிஜமாகவே பெரியவா சொன்னாப்பில் இந்த கலெக்ஷன்லாம் வந்ததெல்லாம் கோணி பையில் போட்டு போட்டு மூட்டை கட்டி வைக்கிறாப்பில் ஆயிடுத்து. கஜானா ராமச்சந்திரன் இந்த அவர் தான் கேஷியர், எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் எண்ணணும், எண்ணன்னா அவர் 4 ஆளை போட்டு இதெல்லாம் எவ்வளவுன்னு எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி இனிமே எல்லாம் டினாமினேஷன் வைஸாக பண்ணி எண்ணி எண்ணி இத்தனையும் பண்ணணும், மலையாக சாக்கில் மூட்டை மூட்டையாக பணமாக குமிஞ்சு கிடக்கு. இப்படி அவர் எல்லாம் பண்ணின்னு இருக்கார். பெரியவா என்ன பண்ணால் எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ராத்திரி 2 மணி இருக்கும், 2 மணிக்கு கூப்பிட்டா
வைத்தாவை கூப்பிட்டு கஜானா ராமச்சந்திரன் என்ன பண்ணிட்டு இருக்கார் பாரு, கேஷெல்லாம் எண்ணிட்டாரா, இன்னைக்கு எவ்வளவு கலெக்ஷன் வந்திருக்குன்னு போய் கேட்டுனுவா என்ன, இவர் போய் கேட்டுனுவா அப்படின்னு சொன்னால் இவர் போய் அங்கே கேட்டால் அவள் நாலு ஆளை வச்சுன்னு எண்ணி எண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒரே அமக்களமா இருக்கு, பெரியவா மாதிரி எவ்வளவு கலெக்ஷன் கேட்குறான்னு கஜானா ராமச்சந்திர சார் அப்பா பெரியவாள்கிட்ட போய் சொல்லு, இனிமேல் எவ்வளவு கலெக்ஷன் வந்திருக்குன்னு எண்ணி எண்ணி முடிக்கிறதுக்கு இன்றைக்கி முடியாது இது, இனிமேல் நாளை வரைக்கும் போகும், நாளைக்கு தான் என்ன ஏதுன்னு என்னால் சொல்ல முடியும், நாளை சாயந்தரத்துக்கு மேலே தான் நான் சொல்ல முடியும், அத்தனை பணம் குமிஞ்சு கிடக்கு, அத்தனை இனிமேல் சார்ட் அவுட் பண்ணி இனிமேல் இதெல்லாம் போட்டு டெனாமினேஷன் வைஸாக பிரித்து எண்ணி சாத்தியப்படலை, நாங்களும் ஒரு மணி ரெண்டாச்சு இது வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம், அதனால் இப்போ இன்றைக்கி முடியாது, நாளைக்கும் சாயந்தரத்துக்கு மேலே தான் பண்ண முடியும், அதனால் போய் பெரியவாள்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னா இவர் வந்து சொன்னார், இல்லை இல்லை அது எண்ணி மாடல்லையா, இனிமேல் நாளை சாயந்தரம் தான் தெரியும்னு சொல்கிறார் கஜானா ராமச்சந்திரியா, என்ன உன்னை பெரியவா சிரிக்கிறா, நான் சொன்னேன்னு இல்லையோ கர்த்தாலேயே இன்றைக்கி அக்ஷய திருதியை காராம்புசு கன்று போட்டிருக்கு, பணமாக வந்து குமிஞ்சிடும் கொட்டிடும்னு சொன்னேனா அப்படின்னா அவர் வைத்தி பார்த்தார், நிஜமாகவே பெரியவா வாக்கு பழிக்காத இருக்குமா, வாஸ்தவந்தான், உடனே பெரியவா சொல்கிறா இப்படி தான் நான் காசி யாத்திரை பண்ணிட்டு வந்திருந்தேன், வரத்தே ஆந்திராவில் குண்டூரில் இருந்தோம், குண்டூரில் இருக்கிறதே ஒரு நாளைக்கு அக்ஷய திருதியை, அன்னைக்கு இதே மாதிரி மடத்தில் பசுமாடு கண்ணு போட்டுது, அதுவும் அக்ஷய திருதி அன்னைக்கு பசுமாடு கண்ணு போட்டால் அது ரொம்ப என்ன பவித்திரம், அன்னைக்கு என்ன ஆகிடுத்து மடத்தில் அப்போ காசி யாத்திரை பண்ணி ரொம்ப கடன் கட்டன்லாம் இருந்தது, கொஞ்சம் சிரமமாகவே சிரமப்பட்டிருந்தோம், ஆனால் அன்றைக்கி அக்ஷய திருதி அன்னைக்கு மாடு கண்ணு போட்டுது, அன்னைக்கு எங்கேந்தோ பக்தாள்லாம் வந்தா 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 பணமாக குமிஞ்சுது, எண்ணி மாலை இல்லை, அப்படி ஒரு பணமாக வந்து கொட்டித்து அதை வச்சுன்னு தான் இப்போ சொன்னேன், இன்றைக்கும் சொன்னேன், அப்போது அக்ஷய திருதி அன்னைக்கு பசுமாடு கண்ணு போட்டுது பணமாக வந்து குமிஞ்சுது, அதனால் இன்றைக்கும் அக்ஷய திருதியை மாடு கண்ணு போட்டிருக்கு, பசுமாடு கண்ணு போட்டிருக்கு, அதனால் பணமாக வந்து குமிஞ்சிரும்னு சொன்னேன், பரிச்சுடுத்து பற்றியா அப்படின்னு அவருக்கு ஆச்சரியம் தாங்கலை, இப்படி பெரியவா சன்னதியில் ஒவ்வொரு நாளைக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறாப்புல பல அதிசயங்கள் நடக்கும், நம்மளாம் அக்ஷய திருதியே அப்படின்னா என்னமோ வேறு நினச்சிட்டு கடைக்கு போனால் சாமான் வாங்குகிறோம் அத்தை பண்ணுறோம் பவுன் வாங்குகிறோம் இல்லை, ஆனால் அக்ஷய திருதியேங்கிறது ரொம்ப ஒசந்த நாள், அன்றைக்கி எது பண்ணினாலும் அக்ஷயம் அப்படின்னா க்ஷயம்னா குறைவு, அக்ஷயம்னா குறைவில்லாதது வளரும், அப்பேற்பட்ட ஒரு பவித்திரமான நாள் அந்த அக்ஷய திருதியில் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதோ காராம்பசு கண்ணு போட்டுது அக்ஷயமாக கொட்டும் அப்படின்னா நமக்கு காமதேனும் கல்பவிருஷம் யார், சாட்சாத் பெரியவாதான், அதனால் அக்ஷய திருதி அன்னைக்கு பெரியவாளை ஸ்மரிச்சுண்டு பெரியவாளுக்கு விசேஷமாக பூஜை பண்ணி அவளை தியானம் பண்ணி நாம் எல்லாம் வழிபட்டோம் அப்படின்னா பெரியவாங்கிற அந்த காமதேனும் கற்பக விரட்சம் நமக்கு எல்லாம் அக்ஷயமாக வேணுங்கிற நல்லது அத்தனையும் நமக்கு பொழிஞ்சுண்டு நம்மளை சந்தோஷமாக வச்சுருப்பா அப்படிங்கிறது தான் நமக்கு விஷயம், அப்படி ஒரு கற்பக விரட்சம் காமதேனும் சாட்சாத் பெரியவா, அவள் நினச்சா அவளை நினைக்கிறதுக்கே எல்லாருக்கும் எல்லோருக்கும் இப்படி கொட்டும் அப்படின்னாக்க பெரியவா இருக்கிற இடத்துல பெரியவா வாக்கில் அவள் மடத்தில் எப்படி இருக்கும், அப்படி தான் மகாலட்சுமி தாண்டவம் ஆடி இருக்கா அப்படின்னு தெரியுது, இப்படி ஒரு அதிசயம், இதை ரிக்வேத வைத்தியே பார்த்துந்தர் அவர் சொல்லி ஜியா நடராஜர் புள்ள சாய் சொல்கிறார், அதை இன்றைக்கி சொல்கிறோம், இன்றைக்கி போகி பண்டிகை அன்னைக்கு இதை கேட்குறோம், நாளைக்கு பொங்கல் பண்டிகை அப்படின்னு நாளைக்கு கொண்டாடினாலும் சரி இல்லை நாளைக்கு அப்படின்னு ரெண்டு தென்ஸாக சொல்கிற அபிப்பிராயம் சொல்கிறா, 14ஆம் தேதியும் பொங்கல், வெள்ளிக்கிழமையும் பொங்கல், இல்லை சனிக்கிழமையும் பொங்கல் அப்படின்லாம் பலவித அபிப்பிராயமாக இருக்குது, அது என்றைக்கு வெள்ளிக்கிழமை பண்ணினாலும் சரி யார் யார் அவாவா சௌரியப்படி எப்படி வெள்ளிக்கிழமை பண்ணுறாலோ சனிக்கிழமை பண்ணுறாலோ அந்த பொங்கல் திருநாளைக்கு முன்னால் இந்த போகியில் இப்படி காராம்பசு கண்ணு போட்டு அக்ஷய திருதி அன்னைக்கு பெரியவாளுக்கு மரத்தில் கனக மழையாக பொழிஞ்சுது பணமாக கொட்டித்து அப்படிங்கிற கேட்குற நமக்கும் வீட்டில் எல்லாம் நிறைஞ்சு இருக்கட்டும், ஐஸ்வர்யங்களாக நிரம்பி இருந்து பெரியவாளுக்கு நிறையா கைங்கரியம் பண்ணுவோம், முன்னமே நான் சொல்லியிருக்கேன் மயிலாப்பூரில் பெரியவாளுக்கு
கோவில் வருது அப்படின்னு. இந்த கோவிலுக்கும் எல்லாம் நிறைய கோடிக்கணக்கில் திரவியங்கள் வேண்டிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கேட்டுட்டு நிறையா பேர் நிறையா கைங்கரியம் பண்ணுறா. அதுவும் ஆளுக்கு ஒரு சதுரடிக்கு 25,000 ரூபா, பெரியவாளுக்குன்னு ஒரு சதுரடி பூதானம் பண்ணணும் அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ணோம். அதுக்கு எல்லாரும் நிறையா கைங்கரியம் பண்ணின்றிருக்கு, இன்னும் நிறையா பண்ண வேண்டிருக்கு. அதனால் இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறதே தை மாஸ்திர நம்ம எல்லோரும் இந்த பெரியவா திருமையில் ஆலய கைங்கரியத்திலும் ஈடுபடுவோம்னு சொல்லி நம்ம எல்லோருக்கும் பெரியவா ஒரு குறவும் இல்லாத பொங்கி பொழிஞ்சின்னு க்ஷேமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம்.